ஆலத்தூர் தாலுகா நாட்டார்மங்கலம் கிராமத்தில் பாரம்பரிய காமண்டி பண்டிகை கொண்டாடப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான கிராமங்களில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் காமன் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மாசி மாத அமாவாசை நாளிலிருந்து 3, 5, 7 என்ற நாட்டில் காமாண்டி நடப்படும். கரும்பு, வைக்கோல், தெப்பப்பில், ஆமணக்கு மரம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு காவட்டி குச்சியில் வைக்கோல் பெரியால் சுற்றி அதை அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர் சிலரை தூக்கி வரச் செய்து மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வருவர். பின்னர் அந்த காமண்டியை கிராமத்தில் உள்ள தெருக்களில் முக்கிய இடத்தில் வழக்கமாக நடப்படும் இடத்தில் குழி தோண்டி நவதானியங்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து நடப்பட்டு வருகிறது. இதுபோல் நடப்பாண்டு ஆலத்தூர் தாலுகா நாட்டார்மங்கலம் கிராமத்தில் பெருமாள் கோயில் முன்பு காமாண்டி நடப்பட்டது. இதையடுத்து நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடந்தன. பின்னர் அதன் அருகில் முளைப்பாரி நாற்றுவிட்டு சிறப்பு வழிபாடு செய்து வழிபட்டனர். இந்த காமாண்டிக்கு தொடர்ந்து 16 நாட்களுக்கு நாள்தோறும் இரவில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. இறுதி நாளன்று காமன் சுவாமிக்கு பெண்கள் மாவெடுத்து மாவிளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதில் திருமணமாகாத ஆண்கள் மன்மதன் ரதி வேடமிட்டு அவர்களுக்கு திருமணமாகும் நிகழ்ச்சி நடந்தது. மன்மதன் ரதி காமாண்டி முன் நடனமாடும் நிகழ்ச்சியை தொடர்ந்து திருமணமான ஆண்கள் வீரபத்திரர் வேடம் அணிந்து நடனமாடியபடி காமாண்டியை தீயிட்டு கொளுத்துவார்கள். அதிலிருந்து பெறப்படும் சாம்பலை பக்தர்கள் நெற்றியில் திருநீரிட்டு வீட்டுக்கு எடுத்துச் செல்வர். திருமணம் ஆகாதவர்கள் மன்மதன் ரதி வேடமிட்டு ஆடினால் உடனடியாக திருமணம் நடக்கும் என்பது பக்தர்களின் பாரம்பரிய நம்பிக்கையாகும். இந்த விழாவில் நாட்டார்மங்கலம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளான ஈச்சங்காடு, கூத்தானூர், இரூர், ஆலத்தூர் கேட், சிட்டிக்குளம், பொம்மனப்பாடி போன்ற கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நாட்டார்மங்கலம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புகழுத்து மேல் போட்டு பட்டு சாலெடுத்து இடையில் கட்டி அந்த முன்னாள் அபிஷேகம் பின்னால் காரு தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com